எல்லாருக்கும் வணக்கம். கேஆர்எம் என்டர்பிரைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா எப்படி உங்களுக்கு பேக் பண்ணி பொருள் அனுப்புவோம் அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ பதிவு ஏற்படுத்தியிருக்கேன். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெம் மருந்துலாம் இருக்குது, காஃப் சிரப்பு, ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அம்மை, வெள்ளை கழிச்சல், ரத்த கழிச்சல், சாணம், இது மாதிரி எச்சம் ஊட்டிகிட்டு இறந்து போடுது, தலை முறுக்கிட்டு இறந்துட்டு போடுது, அம்மை காடை காடை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா புறா வாத்து, இதுங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மருந்து இருக்குது சரிங்களா. சளிக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா காஃப் சிரப்புன்னு ஒன்று கொடுத்துட்ருக்கோம், நல்ல ரிசல்ட் இருக்குது, நல்லா மூவ்மெண்ட் நல்லாயிருக்கு, நல்லா போயிட்டு தான் இருக்குது சரிங்களா. ஸோ எப்படி இதை நம்ம வந்து பார்த்தோன்னா வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கான பேமெண்ட்டு கூகுள் பே, ஃபோன்பே அப்படின்னா பேங்க்கில் போட்டுவிட்டாலும் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணி கொடுத்துருவேன். அது நான் எப்படி உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ நான் இருக்கேன், நீ எங்கேயோ இருக்கீங்க, கன்னியாகுமரியிலேருந்து தஞ்சாவூர், கன்னியாகுமரி, மதுரையிலேருந்து ஆர்டர்லாம் நிறைய வருது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் ட்ரஸ்ட் பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாங் தானே, அது ஒரு ரீசனபிளான கேள்வி. ஸோ அது நாங்கள் எப்படி நாங்கள் அனுப்புகிறோன்றதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிறதுலாம் இதெல்லாம் அசோலா பெட்டு, இது ஃபுல்லாகவே அசோலா பெட்டு, கீழே வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலை வச்சுருக்கேன் சரிங்களா, டைப் 1 டைப் 2 நிறைய வலை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வலைதான் ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு போகாத வலைகள், இதை பற்றியான டீட்டெயில்ஸ் நிறைய நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விரல் கேப் இருக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், 1.5 mm திக்னஸ்ஸு, ஆட்டு வலைன்னு சொல்லுவாங்க, 7 அடி ஹைட்டு வரும். இதில் வந்துடும் 10 அடி ஹைட்டு, லென்த் 30 அடி வரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரோப்பு அந்த எண்டு வரைக்குமே வச்சுருக்கேன் ரோப்பு ஓகேங்களா. ஷேர் நெட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் நெட்டு, இதுதான் நம்ம கடையில் இருக்கிறது. இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பொருளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்றதை மட்டும் ஜஸ்ட் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஆர்டர் கொடுக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தீவனமும் இருக்குது, லூஸில் கேட்கறவங்களுக்கு கொடுக்குறதுக்கு வச்சுருக்கோம் தீவனம், ப்ரீ ஸ்டார்டர் அதெல்லாம் இருக்குது சரி ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கக்கூடிய பொருள் இது மாதிரி பேக்கில் போடுவோம், ப்ளஸ் உங்களுடைய அட்ரஸ், என்ன அட்ரெஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடோட போட்டு ஃபோன் நம்பர் கொடுத்து அட்ரஸ் தெளிவாக போட்டுருவோம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அசோலா பெட்டு நீங்கள் வந்து இப்போ ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம், அதில் என்னென்ன பொருள் இருக்குன்னு பாருங்கள். ஒரு அசோலா பெட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸு 12x4, இந்த பக்கத்தில் எழுதியிருக்கேன் பாருங்கள், 12x4. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பாஸ்பேட்டு, தண்ணி வெளியேற்றக்கூடிய அந்த பைப்பு, சூப்பர் பாஸ்பேட்டு, அசோலா விதை சரிங்களா, நல்ல குவாலிட்டியான தாய் விதை அசோலா விதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ இது இதை வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சுருக்கோம், மேலே வந்து பார்த்தீங்கன்னா தச்சிடுவோம், நான் தச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அசோலா பெட்டு இப்படி தான் நம்ம கொடுப்போம். இல்லைங்க எனக்கு அசோலா விதை மட்டும் வேணுங்க, அசோலா பெட்டுலாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பாக்ஸில் ஹோல்ஸ் நல்லா ப்ராப்பராக போட்டு கொடுப்போம். இது ஒரு 12x10 தொட்டிக்கு போட்டிங்கன்னா ஒரு 10 நாளில் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும் சரிங்களா. இது அசோலா பாக்ஸு, அசோலா தொட்டினா எப்படி கொடுப்போம், விதை ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம், சூப்பர் பாஸ்வேர்டும் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசோலா மட்டும் விதை மட்டும் வேணும்னா தனியாக மாதிரி ஒரு பாக்ஸில் கொடுத்துருவோம். அதுக்கடுத்து வலைகளை பார்க்கலாம். வலை வந்து பார்த்தீங்கன்னா இது டைப் 1, 6 அடி ஹைட்டு, 100 அடி நீளம், புது வலை தான் எல்லாமே சரிங்களா. 6 அடி ஹைட்டு வரும், 100 அடி நீளம் வரும் ஒரு கிலோவுக்கு. இது மாதிரி வலையை அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த வலையை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷின் வச்சுருக்கோம், வெயிட் மிஷினில் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேக் பண்ணுறோம், அவங்க அட்ரஸ் எழுதி பேக் பண்ணிவிடுவோம். கயிறும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, சில பேர் வலை கயிறு ரெண்டுமே கேட்பாங்க. வலை கொடுத்துட்டோம், இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு வச்சுருக்கோம் ஓகேங்களா. 1 கிலோ வலை, 2 கிலோ கயிறு, 3 கிலோ கயிறு கேட்பாங்க, கயிறு வச்சுருவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி பேக் பண்ணுவோம். கயிறு, வலை, அசோலா பெட்டு காமிச்சிட்டு அசோலா சீடு காமிச்சிட்டேன். இந்த மருந்து எப்படி பேக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மருந்து இப்போ ஒரு 3 பேருக்கு போகுது ஓகேங்களா, இந்த ஊருக்கு போகுது. ஸோ இவங்களுக்கு எப்படி பேக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ பர்பஸாக காமிக்கிறேன். இது மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது, அட்டை பாக்ஸ் இருக்குது, இதில் வந்து எம்மு காப் சிரப் ரெண்டுமே செட்டாக கேட்குறவங்களுக்கு செட்டாக அவங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேப் ஓட்டி அட்ரஸ் இது மாதிரி ரைட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன் சரிங்களா. இப்போ எல்லாமே போதுது, ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமா போயிடும், அவங்களுக்கு நாளைக்கு போய்டும், நல்லா ஸ்ட்ராங்காகவே பேக் பண்ணிவிடுவோம். இது எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிடுவோம், ஸ்டிச் பண்ணிவிட்டு ஈவினிங் புக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொரியரில் அவங்க வீட்டுக்கே டெலிவரி ஆகிடும், ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக டெலிவரி ஆகிடும். எப்படி ட்ராக் பண்ணணும், எப்படி வந்து நீங்கள் வாங்கணும், எப்படி இந்த வலையை வந்து பார்த்தீங்கன்னா கட்டணும், அது முதற்கொண்டு எல்லா வீடியோமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதேமாதிரி அசோலா அசோலா சீடு வாங்குறீங்க, அசோலா பெட்டு வாங்குறீங்கன்னா அது எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், அது எப்படி வளர்க்கணும், சூப்பர் பாஸ்பேட் எவ்வளோ யூஸ் பண்ணணும், அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன்
சரிங்களா. இப்போ இது தச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத நம்ம கம்ப்ளீட்டா வீடியோவை பார்க்கலாம். இது ஸ்டிச் பண்றதுக்கு நம்ம கிட்ட மிஷின் இருக்கு, இந்த மிஷின் வச்சுக்க போறோம். பிராவுன் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணா போதும். இது இருக்குல்ல இந்த பிளேஸ்ல ஹோல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் பிடிச்சாலுமே போதும். அவர் கையில் ஃபோன் தான் பிடிச்சிட்டு இருக்கேன், ஒரு கையில் தான் தச்சிட்டு இருக்கேன், காமிக்கிறேன் பாருங்க. அதுலேயே ஆட்டோமேட்டிக் கட்டிங் இருக்கு, அவ்வளோதான். ஓப்பனில் இந்த பேக் எந்த அளவுக்கு ஸ்டிச்சாக இருக்கு பாருங்க, ஓப்பன் ஆகாது, அப்படியே உங்களுக்கு சேஃப்டியாக வரும். சரிங்களா. இப்போ அதுக்கடுத்து அசோலா பெட்டு, இதையும் அதுமாதிரி தான் பேக் பண்ணி அனுப்புவோம். இது கொஞ்சம் அசோலா பெட் இருக்கிறதுனால பார்த்து சேஃப்டியாக பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அசோலா பெட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டிச் போட்டாச்சு தனியாக, இந்த ஸ்டிச் பண்ணியாச்சு, எல்லாமே ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக பேக் பண்ணி அனுப்பிச்சி வச்சுருவோம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் இப்போ இன்றைக்கி ஒரு நாள் தினமும் கொரியர் பண்ணிகிட்டு தான் இருப்போம். நீங்கள் ஆர்டர் கொடுத்த ஒரு 48 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் ஆகிடும். சரிங்களா. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு அனுப்பிய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் பில் போடுவோம். பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியர் மூலம் அனுப்புவோம். இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன் பாருங்கள், என்னுடைய கடை பேர் வந்துடும், KRM ENTERPRISES. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலருந்து அனுப்புகிறேன், என்னுடைய மொபைல் நம்பர் வந்துடும். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஞான பிரகாஷ் அவருடைய பேர் டைப் ஆகிருக்க பாருங்கள், அவருடைய நம்பர் வந்துடும். கீழே எந்த டேட்டு டைமு எவ்வளோ கிலோ வெயிட்டு இது எந்த ஆஃபீஸ்லேருந்து நான் அனுப்புகிறேன், இது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கிளியராக வந்துடும். உங்களுக்கு பேர் மட்டும்தான் இருக்கும், நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்க அட்ரஸ் வச்சு உங்களுக்கு கரெக்டாக பொருள் வந்துடும். சரிங்களா. ட்ராக் பண்ணுறது எப்படின்றது நான் உங்களுக்கு லிங்க், வீடியோ லிங்க் எல்லாமே நான் சென்ட் பண்ணிவிடுவேன், நீங்கள் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா KRM ENTERPRISES நீங்கள் ஈஸியாக வாங்குறதுக்கான ஒரு வழி. சரிங்களா. தேங்க்யூ. ஜஸ்ட் ஒரு டெமோ பர்பஸ்க்காக நம்மக்கிட்ட கஸ்டமர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினதை நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அசோலா பெட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதுக்கான பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன்பே மூலயமா அனுப்பிச்சிருக்காங்க. 2200 ரூபா ஷேர் நெட்டோட, ஷேர் நெட் ஃபுல் செட்டு. ஓகேங்களா. அனுப்பிச்சிருக்காங்க, நான் பணம் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். அட்ரஸ் கேட்டதுக்கு அட்ரஸ் போட்டு விட்டாங்க, அதுக்கடுத்து அவங்க நேம் அனுப்பல, நேம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேமையும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அட்ரஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்துகிட்டு உங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காங்க, லொக்கேஷன் தேவையில்லை, அட்ரஸ் போதுமானது. அந்த அட்ரஸ்க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் போட்டது எனக்குன்னு பாருங்கள், 17ஆம் தேதி எனக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. மேலே காமிக்கிறது பாருங்கள், 17ஆம் தேதி பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா நான் அன்றைக்கி இல்லை அதுக்கு அடுத்த நாள் நான் புக் பண்ணுறேன். எத்தனை மணிக்கு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நைட்டு 8:30 பண்ணியிருக்காங்க. நான் அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு புக் பண்ணிவிட்டு பில்லு போட்டேன், அவங்க பேர் சித்ரா தேவின்னு வந்துடும், அவங்களுக்கு பில் போட்டு பொருள் இந்த பார்சல் தான் நான் அனுப்புகிறேன்றதை அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்தோன்னா கீழே எப்படி ட்ராக் பண்ணோம் அந்த ப்ரொஃபஷனல் கொரியர் வீடியோ, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசோலா வளர்ப்பு வீடியோ, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றியான முழு விளக்கங்கள் வீடியோ கொடுத்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அசோலா தொட்டி போட்டு எனக்கு கன்ஃபர்மேஷனுக்காக எனக்கு வீடியோ அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ நான் அதை பார்த்துட்டேன். 20ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா அது எப்படி வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 22ஆம் தேதி அனுப்பிச்சிருக்காங்க, ஓகே நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்குது, வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிங்க ஓகேங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா திருப்பி வந்து எனக்கு அப்டேட் பண்ணாங்க. இங்கே பாருங்கள் ஒரு 10-15 நாள் அப்டேட் பண்ணது, இது எவ்வளோ அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்குது பாருங்கள், கோடிங்களுக்கு எடுத்து போடலாமா அப்படின்னு கேட்டாங்க. நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்குது, எடுத்து போடலாம் அந்த அலாரமாக. நீங்கள் தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அல்லது முக்கால்வாசி விட்டுட்டு மீதி வந்து பார்த்தீங்கன்னா கால்வாசி எடுத்து போடலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இதுமாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஏதாச்சும் இஷ்யூ அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன், எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுவேன், நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். சரிங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு யாருனா வாங்கினதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சோலா பேக் குமார், இவர் பாருங்கள், இவரும் அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட பொருள் வாங்கியிருக்காரு, அதுக்கான பில்லு கேஷ் டெலிவரி ரிசீவ்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டேன். தொட்டி போட்டதுக்கப்புறம் அவர் எப்படி வளர்க்குன்றதை அனுப்பிச்சிட்டேன், வாங்கிட்டு அவர் இன்ஃபார்ம் பண்ணார் தொட்டி இப்படி தான் போட்டிருக்காரு, ஃபஸ்ட்டு இப்படி தான் அனுப்பிச்சு ஸ்டார்டிங்கில், அதுக்கடுத்து நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ அனுப்பிச்சி வச்சுருந்தார். ஸோ எல்லாருக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம்,
நம்பி வாங்கலாம் தலாரமாக. பொருள் கரெக்டாக உங்களுக்கு சேஃபாக வந்து சேரும். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெளிவடையலாம். இவர் பாருங்கள், இவருக்கும் பில்லு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டேன். என்னைக்கு ப்ரோ எங்களுக்கு கிடைக்குன்னு கேட்டார். அவருக்கான டீட்டெயில் கொடுத்தேன். அதுக்கு அடுத்த நாளே பாருங்கள் பார்சல் வாங்கிட்டேன். அவர் வாங்கிட்டார். அவருக்கு அவருக்கான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ எல்லாருக்குமே நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.